முண்டம், முண்டை போன்ற சொற்களுக்கு என்ன பொருள்? முதலர் என்பது பொருத்தமானதா? முதலீட்டாளர் என்பது பொருத்தமானதா? புலவர் மா நன்னன் அவர்கள் தரும் துலக்கம் என்ன? அறிந்து தெளிவோமா? தலையற்ற உடல் முண்டம் எனப்பட்டது. தலையின் சிறப்பு பகுதியாகிய மூளையற்றவரையும் முண்டம் என்றனர். முண்டன் என்பது வலியவன், முரடன் என பொருள்படினும் முண்டத்தின் ஆண்பாலாகவும் முண்டம் என்ற சொல் கொள்ளத்தக்கதாகவே தோன்றுகிறது. அது ஏற்கப்படின் அதன் பெண்பார் சொல்லாக முண்டை ஏற்க முடியாதா? எண்ணி துணிவோமே. தலைவனை இழந்தவள் எனும் பொருளில் அதுவும் ஏற்கப்படலாம். கைம்பெண்ணை முண்டச்சி என சில சாதியினர் கூறுகின்றனர். திமிர் பிடித்தவனை முண்டன் என்பதும் இங்கு கருதத்தக்கதே. முண்டனுக்கும் மூடனுக்கும் உறவு இருக்குமோ? மடம், மூடம் என்பன உறவுடையானவே ஆதலின் மடையன், முண்டை, முண்டன், முண்டம் என்பன போன்ற இவையாவும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறவினவே எனலாம் போல் தோன்றுகிறதா? எண்ணி பார்ப்போமே. முதலீட்டாளர், ஆளர் என்பதை தேவையற்றும் பொருத்தமற்றும் மிகுதியாக ஆளத் தொடங்கிவிட்டோம். முதலர் என்பதே பொருத்தமானத என்று புலவர் மா நன்னன் அவர்கள் நமக்கு விளக்குகிறார்கள். ஒரு நிறுவனத்தில் முதல் வைத்திருப்பவர்களை, அதாவது போட்டவர்களை முதலாளிகள் என்றும் முதலீட்டாளர் என்றும் கூறுகின்றனர். ஆனால் அதற்கு வேறு பலவற்றையும் விட முதலர் என்னும் பெயரே மிகவும் பொருத்தமானதாக தெரிகிறது. அது சுருக்கமாக இருப்பது அதன் பொருத்தத்தை மேலும் கூட்டுகிறது என்று விளக்குகிறார் புலவர் மானன் அவர்கள். தாம் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலில் இத்தகைய பல சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் தெளிவான அருமையான விளக்கங்களை தருகிறார்கள். நாமும் நல்ல உரைநடையை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம், தமிழை தமிழாகவே ஆள்வோம். இப்பதிவு பற்றிய உங்கள் கருத்தை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு உதவுங்கள். மேலும் இக்கருத்துகள் பயனுள்ளவையாக இருப்பின் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு சேர்த்து அவர்களையும் சிந்திக்க தூண்டுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.